இந்த வீடியோ தொகுப்பில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஆட்சியை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கருணாநிதி அவர்கள் பார்த்திங்கன்னா ஐந்து முறை முதலமைச்சராக இருந்திருக்காரு அது எப்போ எப்போ அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வரை அதாவது அறுபத்தி ஒம்பதுலேருந்து எழுபத்தி ஒன்று வரை அதுக்கப்புறம் எழுபத்தி ஒன்றுலேருந்து எழுபத்தி ஆறு வரை இரண்டாவது முறையாக தமிழக முதலமைச்சராக இருக்கார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் பார்த்திங்கன்னா மூணாவது முறையாக தமிழக முதலமைச்சராக வந்து இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரை பார்த்திங்கன்னா நான்காவது முறையாக தமிழக முதலமைச்சராக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறிலருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ஐந்தாவது முறையாக மொத்தம் பார்த்திங்கன்னா ஐந்து முறை வந்து முதலமைச்சராக இருந்திருக்காரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களோட ஆட்சி காலத்தின் போது திமுகவின் அரசின் பார்த்திங்கன்னா முக்கிய திட்டங்கள் என்னென்ன என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் மத்திய மாநில அரசுக்கிடையே உறவுகளை பற்றி ஆராய பார்த்திங்கன்னா பி வி ராஜமன்னார் தலைமையில் குழு வந்து அமைச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் பார்த்திங்கன்னா இரண்டு முக்கியமான திட்டம் பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டமும் உலக தமிழராட்சி நிறுவனம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பார்த்திங்கன்னா கண்ணொலி வழங்கும் திட்டம் வந்து ஏற்படுத்தியிருக்காரு அதை நடைமுறைப்படுத்தினார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் பார்த்திங்கன்னா இலவச சைக்கிள் ரிக்ஸா வழங்கும் திட்டம் வந்து அறிமுகப்படுத்தினார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா ஊனமுற்றோர் மறுவாழ்வு திட்டத்தையும் கொண்டு வந்து ார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஒரு மூணு திட்டம் ஃபஸ்ட்டு ஊனமுற்றோர் அதுக்கப்புறம் மாநில சுயாட்சி கோரும் தீர்மானமும் அதுக்கப்புறம் அகர அகரமுதலி திட்ட இயக்கமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல வந்து கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அனாதை சிறுவர் மகளிர் மறுவாழ்வு திட்டமும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஒன்பதுல ஒரு மூணு திட்டம் அதாவது முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் அதுக்கப்புறம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் திட்டமும் கலைஞர் அவர்கள் பிரேட்டில் தான் வந்து வந்தது அதுக்கப்புறம் குடிநீர் வடிகால் வாரியமும் குடிசை மாற்று வாரியமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அதுக்கப்புறம் தொண்ணூற்றி ஆறில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் அப்படிங்கிறத சென்னையில் மாத்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் மதுரையில் முதல் உழவர் சந்தையை வந்து இருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபாய் விலையில் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அரிசி வழங்கும் திட்டமும் வந்து கொண்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறு ஜூலை ஏழில் தமிழ்நாட்டில் பொறியியல் மற்றும் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கான நுழைவுத் தேர்வை ரத்து நான் செய்வதற்காக கிருஷ்ணன் குழு அப்படின்ட்டு வந்து ஏற்படுத்தியிருக்காரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளில் பார்த்தீங்கன்னா கல்வி வளர்ச்சி நாளாக கலைஞர் அவர்கள் தான் வந்து கொண்டு வந்தார் வேலையில் இளைஞர்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டமோ ரெண்டாயிரத்தி ஆறில் கலைஞர் அவர்கள் தான் கொண்டு வந்தார் வருமுன் காப்பும் திட்டமோ கலைஞர் அவர்கள் தான் தமிழ்நாட்டில் மதிப்பு கூட்டு வரிய அதாவது வாட் வரியை கொண்டு வந்ததோ கலைஞர் அவர்களோட பிரீடில் தான் இலவச எரிவாயு அடுப்பு வழங்கும் திட்டமும் பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் பிரீட்ல தான் அதுக்கு மட்டும் இல்லாமல் இலவச ஆம்புலன்ஸ் சேவையும் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு அறிமுகம் செஞ்சதும் கலைஞர் அவர்களோட பிரிவில் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க உயிர்காக்கும் உயர் சிகிச்சைக்கான கலைஞர் காப்பீடு திட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது பள்ளிகளில் கட்டண வசூலிப்பதை முறைப்படுத்துவதற்காக தமிழ்நாடு பள்ளிகள் கட்டண வசூலிப்பு முறைப்படுத்துதல் சட்டம் இயற்றதல் பார்த்திங்கன்னா கலைஞர் அவர்கள் பிரிவில் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ புதிய சட்டமன்ற வளாகம் திறப்பும் பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்களோட பிரிவில் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடு சமச்சீர் பள்ளி பள்ளிக்கத்து முறை ரெண்டாயிரத்தி பத்து அதாவது சமச்சீர் வந்து ரெண்டாயிரத்தி தான் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் உலக தமிழ் செம்மொழி மாநாடு கோயமையில் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து நடைபெற்றது அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பண்ணியிருக்காங்க கலைஞர் அவர்களையும் பிறந்தநாள் நாள் பார்த்திங்கன்னா இந்த வருடம் ஃபுல்லாக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க நூறாவது ஆண்டு விழாவாக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா கலைஞர் கோட்டம் பார்த்திங்கன்னா திருவாரூரில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் ஓகே இந்த வீடியோ தொகுப்பின் மூலிமா கலைஞர் அவர்களோட ஆட்சி காலத்தையும் அந்த ஆட்சி பண்ண காலத்தில் என்னென்ன கொண்டு வந்தார் அப்படிங்கிற திட்டங்களையும் நீங்கள் தெரிஞ்சிருப்பேன் நாங்கள் வந்து நம்புறோம் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷோக்கேங்க இந்த வீடியோ தொகுப்பின் மூலமாக கலைஞர் அவர்களோட ஆட்சி காலத்தையும் ஆட்சி காலத்தில் உள்ள திட்டங்களையும் தெரிஞ்சிருப்பீங்க நாங்கள் வந்து நம்புறோம் ஷோகே பாய் மீண்டும் நாம் அடுத்த வீடியோ தொகுப்பில் சந்திக்கலாம்